போற்று. இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ தேடுகாமல் சமேத ஸ்ரீ தேடு முனீஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் மாடம்பாக்கம், சென்னை 6,126. இந்த தானம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா தெரியும், இது திருக்கோவில்ல மகா கும்பாபிஷேகம் 5/7/2023 காலையில எங்கிருந்தாலும் இந்த திருக்கோயிலுக்கு அனைவரும் வரணும் நம்ம வேண்டிக்கிறோம். இந்த திருக்கோயில்ல மகா கும்பாபிஷேகம் காலையில 9:30 நடைபெறுகிறது. அக்கா நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. இவங்க 15 வருஷமா நம்ம கூட வந்து இந்த கோவில்கள்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா பேர் வந்து மரகதவள்ளி அம்மா, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இவங்க இந்த திருக்கோயில ஒரு 15 வருஷமா நிறைய சேவைகள் எல்லாமே செய்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கும் போதே தெரியும், பக்தர்கள் எங்கேயும் அங்கேயும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த திருக்கோயில மகா சனி பிரதோஷம் சிறப்பாக இங்க நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த திருக்கோயிலுடைய விலாசம் நீங்க மாடமாக்கம் போட்டாலே எந்த இடத்துல இருந்தாலும் நிச்சயமா நீங்க இந்த இடத்துக்கு வந்து இறைவனை நீங்க தரிசனம் செய்யலாம். மகா கும்பாபிஷேகம் 5/7/2023 அன்னைக்கு. அதான் உங்களுக்கு சார்பா நீங்க கோயில் பத்தி சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க, கிட்ட காட்டுங்க. நான் இங்க வந்து 15 வருஷம் கொஞ்சம் கிட்ட எல்லாரும் வந்து சந்தோஷம் புரிஞ்சு நடந்துருவாங்க. டெய்லி அன்னதானம் இருக்கு, 100 பேர் சாப்பாடு, 3 பேர் வந்து சாப்பிட்றாங்க. தாய் போயிட்டு சாம்பார் ரசம் போட்டுருக்கோம். இப்போ வந்து 2000 முதல் இருந்துச்சு கவர்மெண்ட் சாப்பாடு, இப்போ வந்து 3000 இருந்தாலும் மக்கள் வளர்க்குற சாப்பாடு தான் கிடையாது. மக்கள் எல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடியே புக் பண்ணிடுறாங்க. ஆமாம், சாப்பாடு அன்னதானம் 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி புக் பண்ணிடுறாங்க. அது டெய்லி வந்து கரெக்டாக அந்த சாப்பிட்டு சமைச்சிட்ற இடமும் தனியாக இருக்குது. நம்ம சமையல் பண்ணி உள்ளே வந்து ரூம் கிடக்கும், கிழங்கு அழகாக டேபிள் சேர் போட்டு சாப்பாடு வைக்கிறோம். ஒரு காய்க்குடிய வாடகை வச்சு ஒரு காய் போட்டு சாதம் ரசம் சாம்பார் போட்டு இந்த கிழங்கு சாப்பிட்ட உடனே தண்ணி கட்டுறாங்க. சாப்பிட்றது காய்க்குள்ள போயிட்டு தண்ணி இடம் இருக்குது. சாப்பாடு சூப்பராக இருந்தது, சாப்பாடு சூப்பராக இருந்தது. வீட்டில் சமையல் பண்ணி அப்படியே சமையல் பண்ணி உடனே தண்ணி சுத்தம் பண்ணி அழகாக க்ளீனாக பண்ணிடுறாங்க. அதனால் மக்களுக்கு எல்லா வசதியும் என்ன விஷயம் என்ன சொன்னாலும் தண்ணி சொல்லுங்கள். இங்கே கோயில் பார்க்க வாங்க, சிறு போயிருப்பாங்க, சிற்றுலாம்பல் பார்க்க வாங்க. மக்கள் எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறோம். எல்லா விஷயம் நடத்துது, எல்லாரும் முடிஞ்சது நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும். சேவை பண்ணலாம். இப்போ கும்பாஷ்டி சர்வீஸ் பண்ணுவாங்க, எந்த ஊரில் இருந்தாலும் எல்லாரும் வந்து இந்த கோயிலில் கல்யாணம் கண்டிப்பாக நடத்தி கொடுங்க. ரொம்ப சந்தோஷம் காணிக்கை கூட எழுதுல ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும்னு வேண்டிக்கிறோம். எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு துணையா இருக்கணும். கேணுக்காம்பால் தேனு புரிய சொல்லணும், எப்போதும் உங்க கூட துணையா இருக்கு. மேன்மேலும் உங்க சேவைகள் சிறப்பா இருக்கணும், உங்க தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். அக்கா வந்து 15 வருஷமா இந்த திருக்கோயில சேவைகள் செய்துட்டு வராங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி சேவைகள் செய்யும் பொழுது இறைவனுடைய பார்வை வந்து மிக அருகில இருக்கும். ஆனால் அதான் சிவன் வந்து இவங்க உண்மையாக கிடையாது, பால் பண்ணுறது சிவனே அவருக்கு அபிஷேகம் நடந்துச்சு. இன்னைக்கு சனி மகா பிரதோஷனால வெளியில நந்தி பகவானுக்கு அபிஷேகங்கள் எல்லாம் பால் கைகள் எல்லா அபிஷேகமும் முடிஞ்சு சிவனுக்கு அதே மாதிரி எல்லாத்துக்கும் முடியும். அம்பாளுக்கு முடிஞ்ச உடனே சாமி அம்பாலும் ஊரோட சுற்றி வருவாங்க, கோயிலுக்கு 3 வருஷத்துக்கு சுற்றி வருவாங்க. அப்புறம் தீபம் உற்சவர் சிலைகளோட முன்னாடி திருக்கோயில நிறைய விசேஷங்கள் நடக்குது. ரொம்ப பழமையான ஒரு திருக்கோயில், 1500 வருஷம் முன்னாடி. அப்புறம் சிவன் இருந்ததை பார்த்து கடலை மகரிஷி வந்து தவறு காரம் கொசம் மாறி அவர் பால் கொடுத்த இடம் தான் மாடம் பார்க்க போகுது. அழகா சிலிருந்தாங்க பாருங்க. ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு, நிறைய விசேஷங்கள் இருக்கு. இந்த திருக்கோயிலுக்கு திருவிழா இருக்கு, பரதநாட்டியம் எல்லாம் இருக்குது, டான்ஸ் பாட்டு இருக்கு, அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். காலையில் 5 மணிக்கு நீங்கள் எல்லாம் வந்து கலந்துக்கணும். எந்தெந்த ஊரில் இருந்தாலும் எல்லாரும் மலை மகசூல் படிக்க வாங்க. வந்து அவருக்கு பணிகளை செஞ்சு அவருக்கு உங்களால் புரிஞ்ச உதவி செஞ்சு அவரையும் சந்தோஷப்படுத்து, அவரு உங்களையும் சந்தோஷப்படுத்து. அவரை நம்ம சந்தோஷப்படுத்தினா நம்ம நம்மளை வந்து பகவான் சந்தோஷம்.
சந்தோஷப்படுத்துவாரா? அக்கா சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்க வந்தாலும் போதும், அவர் பார்க்க வந்தாலும் உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் வாங்க, அது மாதிரி அவங்களும் சந்தோஷப்படுத்தலாம். அப்புறம் ஒண்ணு கேட்கலாம், அவரு என்ன வந்து பார்க்க மனசார நினைச்சிருக்கேன்னு பாரு. உங்களா வந்து நீ செய்ய தரத எல்லாரும் வந்து செய்யலாம், இது வேணாலும் செய்யலாம். குடும்பம் எதிர்காலம் எல்லாம் சிறப்பாக மனசா நம்ம வேண்டிக்கிறோம். எல்லாமே இந்த திருக்கோயிலுக்கு வாங்க, இந்த திருக்கோயில் வாங்க. ராகவன் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு நடத்திருக்கீங்க. உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. அன்னதானம் எவ்வளோ அன்னதானம் வந்துருக்காங்க உங்கள் கை கிடையாது. சிவனம்பால் வர வைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம். சந்தோஷமாக வந்து உங்கள் அவருடைய அருளை வாங்கி வீடுகளெல்லாம் செஞ்சு கொடுப்பார். கண்டிப்பாக செய்கிறாரு சந்திக்கார் நிறைய வாட்டி. அது மாதிரி செய்வாங்க எல்லா சாமியும். அது இந்த எல்லா ஒவ்வொரு சாமி போகிறதுனால இவருக்கு அந்த பவர் இருக்கு. அதனால கண்டிப்பாக வாங்க இந்த கோயிலுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா சொல்றாங்க எல்லாருமே ஓடோடி வாங்கங்க. ஏற்கனவே இங்க அதாவது 29ஆம் தேதி வியாழக்கிழமை விதர்ப விநாயகருக்கு பூஜை முடிஞ்சிருச்சு. அடுத்த வெள்ளிக்கிழமை வெங்கலகிரி அம்மனுக்கு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில வந்துருங்க. 8 மணிக்கு வாங்க. மகா இது மகா கணபதிக்கு ஓம் பண்றாங்க. யூடியூப்ல போடவா? ஆமா, 9 மணிக்கு சாந்தி ஹோமம். மாலையில சாயங்காலம் வந்து அம்சரா பாசனம், ஆஷா ரஷா பந்தனம், உபாலயகரணம், கலாகரணம், யாகசாலை பிரவேசம், முதல் கால பூஜை, வெளி திரியாகதி, மகா பூனாகதி, தீபார்த்தனை. வரும். எல்லாருமே நீங்களும் வந்து கலந்து போங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து நம்மளுடைய குடும்பத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி மாதிரி, ஒரு கல்யாணம், ஒரு வளைகாப்பு, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி. இப்போ நம்ம குடும்பத்தில் எவ்வளோ ஓடி ஆடி வேலை செய்கிறோம், எவ்வளோலாம் நம்ம பறந்து பறந்து செய்கிறோம், ஓடி செய்கிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் நடக்கிறது, நம்ம வீட்டில் நடக்கிறது நினச்சி எல்லாருமே வாங்க. இங்கே எல்லாருக்குமே நிறைய பேர் இருக்கும் இங்கே. ஆனால் எல்லாருக்கும் ஒரே சொந்தம் யாருன்னா அவங்க தான். தேனுபுரியை சொல்லணும், தேனுகாமி அம்மா தான். மற்ற யாருமே யாருக்குமே தெரியாது. நாங்கள் எல்லாருமே இங்கே ஒன்றா இணைந்திருக்கிறோம்னா அது ஐயனுடைய அருளும் அம்மாவுடைய பேரருளும் தான் காரணம். வரவேற்கிறோம். குடும்பம் மற்றும் கோயில் சார்பாக ரொம்ப சந்தோஷம். அம்மாவுடைய பேர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தேனுகாம்பாள். தேன் போன்ற இனிமையானவங்க. அதே மாதிரிதான் தேனுபுரீஸ்வரர் ஐயனும் அப்படிதான். அவ்வளவு ஒரு இனிமையானவர் அவரு. அவர்கிட்ட வேண்டி கிடைக்காத பொருளே கிடையாது. இந்த இடத்துல இதே இடத்துல சர்வேஸ்வரர் பூஜை 4:30 to 6 நடக்கும். அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விசேஷம். அவருக்கு எல்லாருக்கும் பண்ணுவாங்க. அவரும் உச்சர் வச்சு அலங்காரம் பண்ணி இங்கேயும் அவர் வந்து அந்த தூண்லேயே அந்த ஸ்தம்பத்திலேயே எழுந்தருளியிருப்பார் சர்வேஸ்வரர். அதனால வந்து ஒரு பெரிய மகிமை இந்த திருக்கோயிலுக்கு. சர்வேஸ்வரர் பூஜை 4:30 to 6 நிச்சயமாக நீங்களும் வந்து கலந்துக்கணும். எல்லா விசேஷங்களும் நம்ம பதிவிட போகிறோம். பாப்பா உங்கள் பேர் என்னமா? செல்வி. செல்வி பாப்பா, செல்வி நம்மளுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்காக நம்ம நன்றி சொல்றோம். மேலும் இந்த திருக்கோயில் சார்பாக அனைவரின் சார்பாகவும் வருக வருக என இருக்கிற கூப்பி வரவேற்கிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூபோ ஸ்பேஸ் டிவி, யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவின்னு வரும். நம்ம சேனல்ல கோவில் பற்றி எல்லா தகவல்களும் நம்மளுடைய சேனல்ல நம்ம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.